शरदिन्दु सुंदर रुचि चेतसि सामे गिरां देवि सामी गिरां देवि अपहृत्य अपहृत्य तमः तमः संततम् अर्थानखिलान् अखिलान् प्रकाशयेत्। प्रकाशयतु। இதுல வந்து இப்போ ஸ்வத சம்பவி முடிச்சோம், கவி பிரௌடோக்தி முடிச்சோம், கவி நிபத்த வக்திரு பிரௌடோக்தியில வஸ்துனா அலங்காரே வஸ்துனா வஸ்து வஸ்துனா அலங்காரா அலங்காரேண வஸ்து அலங்காரேண அலங்காரா, இது நாலுத்தையும் இப்போ இன்னைக்கு பார்க்கணும். கவி நிபத்த வக்திரு பிரௌடோக்தின்னு சொன்னோம்னா அதுல வந்து உங்களுக்கு எது தெரியறது? நார்மல் இதுதானே தெரியறது உங்களுக்கு? ஓகே, இந்த டெக்ஸ்ட் தானே தெரியறது? ஓகே, தட் இஸ் குட். நானும் டெஸ்ட் பக்கத்துல வச்சிருக்கேன். ஆ சரி சரி, எனக்கு அந்த மெட்டீரியலுக்கும் இதுக்கும் வந்து கொஞ்சம் கஷ்டமா இருந்தது சேஞ்சிங்க்கு. So now I know how to do it. கவி நிபத்த வக்திரு பிரௌடோக்தி அப்படின்னா கவி கவி நேரம் வந்து சொல்லக்கூடிய டிஸ்கிரிப்ஷன் இல்ல, இந்த இடத்துல வந்து கவி ஒரு வக்தா பேசுபவன் மூலியமாக சொல்லக்கூடிய ஒரு பிரௌடோக்தி. அதுலயும் வந்து தன்னோட அபிப்பிராயம் இல்ல, இது என்னன்னா ஒரு வக்தா ஒரு கேரக்டர் பேசுறான் அந்த ஸ்லோகத்தை, அந்த கேரக்டர் பேசுறச்சேயும் நார்மலா ஒரு ஸ்வபாவமா வந்து உலகத்துல நடக்கக்கூடிய ஒரு விஷயத்த சொல்லல இங்க. கவியினுடைய ஒரு கிரியேட்டிவிட்டி ஹஸ் பீன் யூஸ்டு, அண்ட் அந்த கவியினுடைய கிரியேட்டிவிட்டி இஸ் பீயிங் செட் இன் த காவியம் த்ரூ எ வக்தா, ஒரு பேசுபவன், ஒரு ஸ்பீக்கரோட. அதுதான் கவி நிபத்த வக்திரு பிரௌடோக்தி. அதுல இப்ப வந்து வாச்சியார்த்தம் வஸ்து, அதுல இருந்து வரக்கூடிய வியங்கியார்த்தமும் வஸ்து. அதுக்கு ஸ்லோகம் உதாரணம் சொல்றார், சிகரிணி கொனுநாம கியச்சிரம் கிம் அபிதானம் அகரோத் கிம் அபிதானம் அசௌ அகரோத் தபஹ சுமுகி ஏன தவ அதர பாட்டலம் தசதி பிம்பபலம் சுக சாவகஹ. வந்து சீன் என்னன்னா ஒரு நாயகன் நாயிகாவனிடத்தில் சொல்லக்கூடிய, ஒரு காமுகன் ஒரு நாயிகாவனிடத்துல சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை இது. இல்ல அவன் என்ன சொல்றான், அந்த சீன் அவனுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய சீன் வந்து ஒரு கிளி பிம்ப பலம் ஒரு கொவ்வை பழத்தை அது வந்து கடிக்கிறது. சுக சாவகா பிம்ப பலம் தசதி, அது வந்து பழத்தை சாப்பிட்டு இருக்கு. ஆனா இவன் என்ன அதை எப்படி அதை வந்து சொல்றான் அப்படின்னா, இந்த சுக சாவகா இந்த கிளி வந்து கடிக்கிறது எதை என்ன, ஒரு கொவ்வை பழம் உன்னுடைய அதர பாட்டலம் உன்னுடைய உதட்டை போல் சிவந்து இருக்கக்கூடிய ஒரு கொவ்வை பழத்தை அது வந்து கடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு முன்னாடி சொல்றச்ச என்ன சொல்றன்னா, எத்தனை நாள் இது வந்து தவங்கடந்ததோ என்ன தபஸ் செஞ்சுதோ தெரியல, எவ்வளவு தபஸ் எவ்வளவு நாளைக்கு செஞ்சுதோ தெரியல, உன்னுடைய உதடு போல இருக்கக்கூடிய ஒரு பழத்தை இது கடிக்கிறதே. அப்போ வெறும் ஒரு சிமிலாரிட்டிக்கு வந்து அது இவ்வளவு தவங்கடந்ததுன்னா, நான் அப்போ எனக்கு வந்து அந்த ஒரு புண்ணியம் கிடைக்கிறதுக்கு நான் என்ன பண்றது அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு வஸ்து வியஜ்யதே. புரிஞ்சது. சோ சிகரிணி இந்த ஹே சுமுகி அழகான பெண்ணே, அசௌ சுக சுக சாவகா இந்த சுக கிளி சாவகஹன்னா சின்னது சிசு, இந்த குட்டி கிளியானது குவ எந்த சிகரிணி சிகரத்தில், அதாவது எந்த பர்வதத்துல, கியச்சிரம் எவ்வளவு நாளைக்கு, சிரம்ங்கிறச்சேயே தீர்க்க காலம், சும்மா இன்னைக்கு ஒரு நாள் தபஸ் பண்ணதுனால நாளைக்கு கிடைச்சிட போறது இல்ல, அது வந்து கியச்சிரம்ங்கிறது எவ்வளவு வெகு நாட்கள், அது எவ்வளவு நாட்கள், அது வந்து கிம் அபிதானம் என்ன ஒரு பெயர் கொண்ட ஒரு தபஸை அது செய்தது, ஏன எந்த காரணத்தினால் தவ உன்னுடைய அதர பாட்டலம் அதர உதட்டை போல் பாட்டலம் ரத்தம் சிவந்த சிவந்து இருக்கக்கூடிய பிம்ப பலம் இந்த பிம்ப பழத்தை தசதி கடிக்கிறது. அது சாப்பிடுறதுன்னு சொல்லலாம் அத, ஆனா அந்த இடத்துல தசதிங்கிற வேர்ட் எல்லாம் போடுறச்சேயே நமக்கு வந்து வியங்கியம் தெரியறது இந்த இடத்துல. இதான்
சோ இதுல வந்து இவர் கீழே ஏதாவது போட்டிருப்பாரு ஒரு நிமிஷம் வியாக்கியானத்துல இன்னும் அழகா சில இதெல்லாம் கொடுத்திருப்பார். சோ அத்ர ஔத் ஔதாரிகவது உபபோக தசத்தின கடிக்கிறது தானே, கடிக்கிறது தான். ஆமா, இந்த இடத்துல எவ்வளவு தபஸ் பண்ணித்து எவ்வளவு நாள் பண்ணித்து அண்ட் அது வந்து ஒரு ஒரு ரசத்தை அனுபவிக்கிறதே இந்த மாதிரி ஒரு போஜ்ய திரவியம் திரவியத்தை அது வந்து அனுபவிக்கணும்னா ஒரு ரசத்தை தெரிஞ்சதா தான் இருக்கணும். அது முதல்ல அப்படியே வந்து கடிச்சு அது வந்து முதல்ல சுவைக்கிறது. இந்த மாதிரி அந்த அதர துல்லியமா இருக்கக்கூடியதுக்கு எவ்வளவு தபஸ் இது பண்ணிருக்கணும் அப்படிங்கிறது தான் டைரக்ட் மீனிங் இந்த இடத்துல. அதுக்கு வந்து இது அத்ர அனேனோடு கவி நிபத்திய கசியச்சது காமினஹா பிரௌடோக்தி சித்தேன, ஒரு காமி சொல்றான், அந்த காமி தான் இங்க வக்தாவாயிடுறது. ஆனா அதே கவி வந்து அந்த வக்தா சொல்ற மாதிரி சொல்றார். அதுல இருந்து நமக்கு என்ன தெரியறதுன்னா, தவா அதரஹா புண்ணிய அதிசய லப்யா, ரொம்ப புண்ணியம் செஞ்சிருந்தாதான் உன்னுடைய அதர பானம் பண்ண முடியும் அப்படிங்கறத வந்து அந்த வஸ்து நமக்கு பிரதீயதை. அதுதான் வெங்கியார்த்தமா தெரியுது. சோ வாச்சியார்த்தம் வந்து இந்த கிளி எத்தனை என்ன புண்ணியம் பண்ணித்தோ எவ்வளவு தபஸ் பண்ணித்தோ எந்த பர்வதத்துல போய் பண்ணித்தோன்னு சொல்ல போக, அதுல வந்து நமக்கு வெங்கியார்த்தம் என்ன தோன்றது, உன்னுடைய அதரமானது ஒரு புண்ணிய அதிசய லப்யா, லப்யஹான லப்தும் யோக்யா, அடைவதற்கு ஒரு யோக்கியதை உடையது. என்னத்தினால, புண்ணியத்தினால்தான், ஒரு புண்ணியத்தினுடைய அதிசயத்தினாலதான் அடைய முடியும் அப்படிங்கிற ஒரு வெங்கியார்த்தம் நமக்கு தோன்றது. சோ இதுல எதுவுமே அலங்காரம் எல்லாம் இல்ல, வெறும் ஒரு ஐடியா. ஐடியா கிவ்ஸ் ரைஸ் டு அனதர் ஐடியா. அதனால வஸ்துனா வஸ்துத்வனி, வஸ்துத்வனி. ஓகே, அடுத்தது வந்து வஸ்துனா அலங்கார துவனி. அதுக்கு அந்த சம்டைம் சொல்லுவோம் இல்லையா, அந்த அணில என்ன புண்ணியம் பண்ணித்தோ ஒரு ராம இதுக்கு கைங்கரியம் பண்ணினத்துக்கு ஒரு பேச்செல்லாம் சொல்லுவோமே, இந்த அணில் பண்ணின புண்ணியம் நம்ம பண்ணல, இல்லாட்டா அணில் பண்ண புண்ணியம் நம்ம பண்ணினோம் ஒரு அது அது இது வந்து அவன் வந்து ஒரு இது வந்து ஸ்ருங்காரமா இருக்கு. நீங்க சொல்ற மாதிரி உங்களுக்கு வந்து ஸ்ருங்காரத்துல உண்டிதான் இந்த மாதிரி இருக்கணுங்கிற அவசியம் இல்ல, எந்த ஒரு பக்தியிலயும் ஒரு வீர ரசமா இருக்கட்டும், அத்புத ரசமா இருக்கட்டும், எந்த ரசத்திலயும் நம்ம வந்து இத கொண்டு வர்றதுக்கு பாசிபிலிட்டி இருக்கு. ஒரு கிளி போய் தபஸ் பண்றது அந்த மாதிரி எல்லாம் கிடையாது நமக்கு. இது வந்து போயட்டினுடைய கிரியேட்டிவிட்டியில தான் இருக்கு, அதனால ப்ரௌடோக்தி. அண்ட் அந்த போயட் வந்து டைரக்ட் டிஸ்கிரிப்ஷன் இல்லாத ஒரு காமி சொல்ற மாதிரி இருக்கிறதுனால வக்தா, சோ வக்த்ரு நிபத்தம் அப்படின்னு வருது. ரைட்டா? சோ நெக்ஸ்ட் அதே மாதிரி கவி நிபத்த வக்திரு ப்ரோடோக்தியில வஸ்துனா அலங்கார அலங்காரத்வனி சுபகே கோடி சங்கே அலங்காரம், இல்ல முதல்ல வந்து ஸ்லோகத்தை பாத்துருவோம் அதுக்கப்புறம் அலங்காரத்தை பார்ப்போம். சுபகே கோடி சங்கியத்துவம் உபேத்திய மதனாசுகைஹி வசந்தே பஞ்சதா தியக்தா பஞ்சதா ஆசீத் வியோகினாம். சோ இங்க வந்து மதன ஆசுகைஹி மன்மதனுடைய அம்புகள் வந்து என்ன ஆயிடுத்து, கோட்டி சங்கியாவா ஆயிடுத்து. வசந்த ருத்தும் போது என்ன ஆயிடுறது, அஞ்சு அம்புகள் இல்லாத இந்த அஞ்சு அம்புகள் வந்து அப்படியே கோடி சங்கியா ஒரு கோடி கணக்கான ஆகி பஞ்சதா தியக்துவா ஐந்தாக இருக்கும் தன்மையை விட்டு விட்டு வியோகிகளுக்கு ஐந்தாக இருக்கும் தன்மை இருக்கு. இது வந்து அந்த பஞ்சதாங்கிறதுக்கு வந்து டபுள் மீனிங் இருக்கு. ஒரு மீனிங் என்னன்னா உங்களுக்கு வந்து அஞ்சாக இருக்கும் தன்மை பஞ்ச அதனுடைய பாவகா, அந்த பஞ்சங்கிறதுனுடைய பாவம் என்ன எடுத்துட்டோம்னா பஞ்சதா அப்படின்னு அர்த்தம், ஐந்தாக இருக்கும் தன்மை. இதே இந்த ஐந்தாக இருக்கும் தன்மை பஞ்சத்துவம் கதகான்னு போட்டோம்னா பஞ்சத்துவ பிராப்திகின்னு போட்டோம்னா ஐந்து பூதங்களாக நம்ம வந்து ஆகிறது, விச் இஸ் மரணம்னு அர்த்தம். சோ அஞ்சு பூதங்களோட நம்ம கலக்கிறோம் இல்லையா, பஞ்சபூதங்களோட பிருத்வி அப்தேஜோ வாயு ஆகாசத்தோட நம்மளுடைய தேகத்துல இருக்கக்கூடிய பிராணனோ இதுவோ அதது அததனுடைய எலிமெண்டோட போய் லயமாயிடுறது அப்படிங்கிற ஒரு அர்த்தத்துல மரணம்ங்கிறச்சே உங்களுக்கு மரணத்துக்கு பரியாயமா பஞ்சத்துவம்ங்கிற வேர்டும் இருக்கு.
அந்த ஒரு பிளே ஆஃப் வேர்டை வச்சுட்டு இங்க வந்து ஸ்லோகத்தை அமைச்சிருக்கார். கோடி மதன ஆசுகைஹி ஹே சுபகே, அழகானவளே வசந்தே, வசந்த ருத்துவுல மதன ஆசுகைஹி காமபானைஹி கோடி சங்கியத்துவம் அசங்கியத்துவம் இத்தியர்த்தா. ஏ எண்ணில் அடங்காந்த ஒரு அளவுக்கு அந்த அம்புகள், காமனுடைய அம்புகள் உபேத்திய அடைந்து, அதாவது கோடி சங்கியத்துவம் உபேத்திய கோடிக்கணக்காக ஆகி, ஏன்னா எத்தனை பேர் காமிகள் இந்த உலகத்துல அஃபெக்ட் ஆறா அந்த வசந்த ருத்துவனால, ஸ்பிரிங் சீசன் வந்த உடனே மன்மதனால அஃபெக்ட் ஆறவா பல பேர். அதனால கோடிக்கணக்காக அந்த பஞ்சபானன் பஞ்ச, அதாவது அஞ்சு கோடிக்கணக்காக மாறிடுறது. அப்படி அசங்கியத்துவம் கோடி சங்கியத்துவம் உபேத்திய பஞ்சதா தியக்தா, ஐந்தாக இருக்கும் தன்மையானது தன்னுடைய முன்னாடி ஆத்மனகா பிராக்தன பஞ்சசங்கியாக, அந்த தான் முன்னாடி வந்து அஞ்சாக இருந்ததோ இல்லையோ, ஏன்னா இவனுக்கு வந்து மன்மதனுக்கு அஞ்சு பானம் ஆலோகம் சம்பகம் நவமல்லிகா அப்படின்னுட்டு அஞ்சு அவருக்கு, சூத்தம் நவமல்லிகான்னுட்டு இந்த மாதிரி அஞ்சு பானம் உடையவன் அந்த அபஞ்சதாங்கிறது போய் தியக்துவா, கிந்து என்ன ஆயிடுத்து, வியோகினாம் பஞ்சதா ஆசீத், வியோகினாம் விரகம், விரகத்தில் இருக்கக்கூடிய பெண்கள் தன்னுடைய கணவன்மார்களிடமிருந்து பிரிந்து இருக்கக்கூடியவர்கள், அவர்களை தேர்ந்து பிரிஞ்சு இருக்கிற அந்த விரகிகள் இருக்காளே, அவளுக்கு வந்து பஞ்சதா பிராப்தி, மரணம் அடைந்தார். அப்படின்னா அந்த விரகத்துல ஏற்கனவே தவிச்சுட்டு இருக்கிறவா, பிரிஞ்சு இருக்கா, கணவன் வந்து ஒரு வெளியூர் போயிருக்கான், அந்த மாதிரி எல்லாம் இருந்ததுன்னா இந்த வசந்த ருத்து வந்த உடனேயே அவளுக்கு நேர 10th ஸ்டேஜ் ஆஃப் லவ் தான், அந்த மரணம் தான் ஏற்பட போறது அப்படின்னு அவர் சொல்ற. இது வந்து ஒரு வாஸ்தவமான ஒரு விஷயம் கிடையாது, ஏன்னா வியோகிகள் வந்து அப்படி ஒன்னும் டமால்னு விழுந்துட போறது இல்ல, வசந்த ருத்து இந்த பக்கம் வந்த உடனே இந்த பக்கம் ஒன்னும் செத்துற போறது இல்ல, அதனால அது வந்து வாஸ்தவிகி உக்தின்னா கிந்து பிரௌடோக்திஹி தத் சித்தேன மதனபானானாம் கோடி சங்கியத்துவ பிராப்தியா. இப்ப அது நிஜமாவே கோடி சங்கியம் ஆயிடுதா, அந்த விரகதா, அந்த விரகதாபம்ங்கிறது வந்து மரணத்துக்கு சமம் அப்படின்னு சொல்றேன். ஆ, மரணத்துக்கு சமம், பட் நமக்கு வந்து வேணுங்கிற இந்த அலங்காரம் என்னன்னா உத்பிரேக்ஷா அலங்காரம் நமக்கு வேணும். அதுதான் வந்து துவனியில தெரியறது என்ன சொல்றாரு அதுக்கு, தத் சித்தேன மதன பானானாம் கோடி சங்கியத்துவ பிராப்தியா, மன்மதனுடைய பானங்கள் எல்லாம் கோடி சங்கியா அடைந்து, சமஸ்த விரதி மிருத்யுரூபேண வஸ்துனா, எல்லாரும் மரணம் அடைந்தா அப்படிங்கிற ஒரு வஸ்து ஐடியா, அந்த ஐடியால இருந்து நமக்கு என்ன தெரியறது, ஷராணாம் பஞ்சதா ஷரானு தியக்துவா, ஷரங்கள் அதாவது பானங்களில் இருக்கக்கூடிய பஞ்சதா ஐந்தாக இருக்கும் தன்மை என்பது ஷரானு தியக்துவா, அம்புகளை விட்டு விட்டு வியோகினஹா பஞ்சத்துவ ரூபேன ஆசிரிதா இவ, விரகிகளுடைய ஒரு பஞ்சத்துவம்ங்கிற ஒரு ஐடியால அது போய் போல் இருக்கிறது, அது போய் ஆசிரியம் அடைந்தார் போல் இருக்கிறதுன்னு சொல்றதுனால அந்த இடத்துல உத்பிரேக்ஷா, இட்ஸ் எ ஃபேன்சி இல்லையா, அதுதான் நமக்கு வந்து தெரியறது. இதனால வஸ்து மரணம் அடைந்தார்கள்ங்கிறதுல இருந்து நமக்கு வந்து உத்பிரேக்ஷா என்ன தெரியறதுன்னா, பஞ்சதா தியக்துவா பஞ்சதா ஆசீத் இவ, அதுதான் உங்களுக்கு உத்பிரேக்ஷா அலங்காரம் அங்க வியங்கியமா தெரியறது. சரியா, நெக்ஸ்ட் வந்து வஸ்துத்வனி, அடுத்தது கவி நிபந்த வக்திருப்போடு, மல்லிகா முகுளே சண்டி பாதி குஞ்சன் மதுவிரதா, மல்லிகா முகுளே சண்டி பாதி குஞ்சன் மதுவிரதா, அடுத்த லைன் இங்க இருக்கு, அப்ராயேண பஞ்சபானஸ்ய சங்கம் ஆபூரயன் இவ, அந்த ஆபூரயன் இவ சங்க வந்து பூர்த்தி செய்யற மாதிரி இருக்குன்னு சொல்றச்சேயே அங்க உத்பிரேக்ஷா அலங்காரம் தெரியறது, ஸ்லோகம் என்னங்கிறது புரியறதுக்கு முன்னாடி. சோ முதல்ல ஸ்லோக அர்த்தத்தை பார்ப்போம். ஹே சண்டி, சண்டின்னு கோபமுடையவளே, ரொம்ப கோபத்தோட இருக்கிறவளேன்னுட்டு ஒரு நாயகன் அட்ரஸ் பண்றான் அவளை,
நீ வந்து உன்னுடைய கோபத்தை நீ ஏன் இன்னும் விட மாட்டேங்கிறான்னு கேக்குறான். மல்லிகா முகுலே, மல்லிகா முகுலேன்னா நவமல்லிகா குசும கோரக்கே, அந்த நவமல்லிகா புஷ்பத்தினுடைய மொட்டில் குஞ்சன்னு அது வந்து ரீங்காரம் இட்டு கொண்டிருக்கும் பிரமரம், மதுபிரதா பிரமரமானது வண்டானது, பஞ்சபானசிய பிரயாணே சங்கம் ஆபூரையன்னு இவ அஸ்பாதி. அது வந்து மன்மதனுடைய ஒரு வெற்றி முழக்கம் மாதிரி இருக்குங்கிற. இந்த நவமல்லிகா புஷ்பம் இங்க மொட்டு வச்சிருக்கு, நவமல்லிகாங்கிற கொடி வந்து என்னன்னா மொட்டு வச்சிருக்கு. சோ மல்லிகா முகுலே அந்த மொட்டுல உடனே இப்ப வந்து நம்ம வண்டு வந்து அங்க ரீங்காரமிட ஆரம்பிச்சுடுத்து. அப்போ மதுவிரதகா மல்லிகா முகுலே குஞ்சன்னு மல்லிகாவுடைய ஒரு கோரக்கை, அதாவது இப்ப மொட்டில் ரீங்காரமிட்டு கொண்டிருக்கும் மதுவிரதகா வண்டானது, பஞ்சபானசிய சங்கம் பிரயாணே, பஞ்சபானசிய பிரயாணே காமதேவனுடைய ஒரு விஜய யாத்ரா நடக்கிறது இப்போ. ஏன்னா வசந்த ரித்து வந்துருத்து, வசந்த ரித்து வந்ததுனாலதான் அந்த கொடி வந்து மொட்டு வச்சிருக்கு. அந்த கொடி மொட்டு வச்சிருக்கிறச்சே உடனே வந்து வண்டுகள் ரீங்காரம் இடுகின்றன. வந்துருதா? சோ இந்த வசந்த ரித்து வந்த உடனேயே மன்மதனுடைய விஜய யாத்திரா ஆரம்பிக்கிறது. அந்த விஜய யாத்திரா ஆரம்பிக்கிறதுக்கு முதல்ல ஒரு சங்கு ஊதணும். அது வந்து சங்கனுடைய ரீங்கார சத்தம் என்ன அப்படின்னா அந்த வண்டோடு சத்தம், வண்டோட ரீங்காரம் அந்த சங்கை, அந்த சங்க வந்து அப்படியே பூர்த்தி செய்யற மாதிரி இருக்கு. கற்பனை, இப்ப நீங்க சொன்ன இல்லையா கற்பனைங்கிறச்சேயே பிரௌடோக்தி, கவியனுடைய பிரௌடோக்தி. ஆனா கவி டைரக்டா சொல்லல, ஹே சண்டேன்னு ஒரு காமுகன் கோபத்துடன் இருக்கக்கூடிய நாயிக்காவின் இடத்துல அட்ரஸ் பண்ற மாதிரி இருக்கிறதுனால பக்திரி நிபந்தம் வந்துருதா? ரெண்டோ அதுல அலங்காரம் எடுத்தோம்னா உத்பிரேக்ஷா அலங்காரம். ஏன்னா வசந்த ரித்து வந்துருத்து, இன்னமும் நீ வந்து கோச்சின் இருக்கியே, உன் கோபத்தை எப்ப நீ விட போற, ஏன் கோபத்தை இன்னும் விடலன்னு கேட்கலே அர்த்தம். அதுதானே வெங்கே அர்த்தம், பாரு பாரு இந்த வண்டெல்லாம் பாரு, இந்த பூவை பாரு, வண்டி உட்கார்ந்து இருக்கிறதுக்குள்ள அத வந்து வர்ணிக்கிறச்சே என்ன ஆகும்னா, நீ இந்த மாதிரி உத்தீபனம் சுத்தி இருக்கிறச்சே நீ ஏன் இன்னும் கோபத்தோட இருக்கன்னு கேக்குற மாதிரி ஒரு ஐடியா நமக்கு வியங்கியமா தோன்றது. அதுதான் வஸ்து வியங்கியம், வஸ்து. ஆமா, சோ அலங்காரேன வஸ்து, இல்ல அலங்காரத்துல வஸ்து சொல்றார். சோ அத்ர அந்த கடைசி பேராகிராஃப், அத்ர கவி நிபத்த வக்துஹு பிரௌடோக்தி சித்தேன, பிரௌடோக்தியா பகிர் ஜகதி அசம்பாவியமான கதனேன. பிரௌடோக்திங்கிறது என்ன? பகிர் ஜகதி வெளி உலகில் உங்களுக்கு நடக்க முடியாத, விஜய யாத்திரா போறான் மன்மதன்னு ஒரு ஃபிகர் வந்து நிக்கிறான், அவன் சங்க ஊதுறான், அதுதான் இந்த வந்து வண்டு, அதெல்லாம் கிடையாதே நமக்கு. அது கவி உலகத்துல ஒண்டிதானே நடக்கும். சோ பகிர் ஜகதி வெளி உலகில் அசம்பாவியமான கதனேன, வெளி உலகில் நடக்க முடியாத ஒரு விஷயத்தை கூறுவதனால் இங்க வந்து உங்களுக்கு பிரௌடோக்தி. அதுல இருந்து நம்ம அதுல என்ன இப்ப இருக்கு, உத்பிரேக்ஷா அலங்காரா இருக்கு. அந்த உத்பிரேக்ஷா அலங்காரேன காமசிய மதனசிய அயம் உன்மாத காரகா சமயா, மன்மதனுடைய ஒரு மோகிக்க வைக்கக்கூடிய சமயம் இது வசந்த ரித்து அப்படின்னு சொல்லி, தஸ்மாத் காரணாது அந்த காரணத்தினால ஹே மானினி கோபத்துடன் இருப்பவளே கதம் நீ ஏன் இன்னும் கோபத்தை விட மாட்டேங்கிற அப்படின்னு ஒரு வஸ்து நமக்கு தெரியுது. இதுல இப்ப கடைசி அலங்காரேன அலங்காரா, அது என்ன? மகிளா சஹஸ்ர பரிதே தவஹிருதயே சுபக சா அமாந்தி அனுதினம் அனன்ய கர்மா அங்கம் தன்வபி தனயதி. இது வந்து ஹாலக்க கவி எழுதின காதா சப்தசதின்னு ஒரு ஸ்லோகம், அதுல வந்து பிராகிருதத்துல இருக்கும் இது யூஸ்வலி, அது வந்து சம்ஸ்கிருதத்துல நமக்கு வியாக்கியானத்துல போட்டிருப்பேன். ஆமா, சோ இது ஹாலக்க கவி காதா சப்தசதி எழுதினதுல இருக்கு. இந்த சதுர்த்த சதகே நாயகஸ்ய பகுநாயிகா பாவனா துக்கேன, நாயகனுக்கு வந்து பல நாயிக்காக்கள் இருக்கா, அப்போ இந்த நாயிக்கா அந்த நாயகனை அட்ரஸ் பண்ணி சொல்றா. இங்க வக்திரு வக்திருன்னு நம்ம சொல்றச்சே வக்தாங்கிறது பேசுபவள்ளாவும் இருக்கலாம், பேசுபவன்னாவும் இருக்கலாம், இங்க வந்து பேசுபவள். சோ நாயிக்கா நாயகனை அட்ரஸ் பண்ணி சொல்றா, நாயகனுக்கு வந்து உனக்கு ரொம்ப நிறைய பேர் இருக்கா உன் ஹிருதயத்தை ஆக்கியபை பண்றதுக்கு, எனக்கு அங்க இடம் இருக்குமான்னு தெரியலங்கிற மாதிரி இங்க வந்து ஸ்லோகத்தை சொல்ல போறா.
ஹே சுபக, ரொம்ப சௌபாகியத்தோடு இருப்பவனே, உனக்கு வந்து ரொம்ப ஃபார்ச்சுனேட் பர்சன், நீ ரொம்ப கொடுத்து வச்சவன்பா, சௌபாகிய யுக்த. அந்த இன்னொரு பெண்ணிட்ட உனக்கு ஆசை இருக்கோ இல்லையோ, ஆனா அவளுக்கோ ஒன்னிடத்துல ஒரு ஒரு இது, அதாவது சா அக்ருத்ரிம ஸ்னேஹா நாயிகா பவத் பத்னி மகிளா தாசாம் சஹசிரபரிதே வியாப்தே தவ ஹிருதயே அமாந்தி. அவளுக்கு இடமில். இது வந்து ஆக்சுவலி ஒரு சகி சொல்றா, நாட் நாயிகா. சோ ஒரு சகி, அதாவது நாயகன் இருக்கான், அந்த நாயகனுக்கு வந்து பல பேரோட தொடர்பு இருக்கு. அந்த நாயகனுடைய மனைவி நாயிகா, அவளுடைய சகி வந்து நாயிகாவனுடைய தசைய பத்தி நாயகன் இடத்துல சொல்றா. இதுதான் கான்டெக்ஸ்ட் இங்க. சோ இந்த சகி என்ன சொல்றா, பிறகு உன்னுடைய மனசுல வந்து 1000 பெண்கள் இருக்கா, சஹஸ்ர பரிதம் மகிளா சஹஸ்ர பரிதே தவ ஹிருதயே, 1000 பெண்கள் நிரம்பி இருக்கக்கூடிய உன்னுடைய ஹிருதயத்துல சா, அதாவது என்னுடைய சகி நாயிகா இருக்காளே, உன்னுடைய மனைவி பவத் பத்னி மகிளா, அவ அமாந்தி அப்படின்னா அவளால இருக்கிறதுக்கு இடம் இல்ல, அளவிட அவளுக்கு அங்க வந்து இடமே இல்லைன்னு அர்த்தம். she fits there. அமாந்திங்கிறது she doesn't fit inside the ஹிருதயம், which is filled with thousands of women here. சரியா? So, மகிளா சஹஸ்ர பரிதே தவ ஹிருதயே, உன் ஹிருதயத்துல அவளுக்கு இடமே இல்லப்பா. ஆனா அதனால அனுதினம் அனன்ய கர்மா அங்கம் தனு அபி தனையதி, அப்படியே மெலிஞ்சு போயிருக்கிற அவளுடைய ஹிருதயம், அவளுடைய சரீரமானது இன்னும் மெலிய வைக்கிறாள். தனையதி அப்படின்னா தனு கரோதி, இன்னும் மேலும் அதை வந்து மெலிஞ்சு போக வைக்கிறா. ஏன்? ஏன்னா அனன்ய கர்மா, வேற எந்த ஒரு காரியத்தையும் செய்யாமல் உன்னையே நினைச்சுட்டு இருக்கா, எப்படியாவது உன்னுடைய ஹிருதயத்துக்குள்ள நுழையறா மாதிரி தன்னுடைய சரீரத்தை வந்து மெல்லிச்சு ஆக்க முடியுமான்னு பார்த்துட்டு இருக்காளா. See, she is not able to get a space inside your இது. Yes. இன்னும் மெலிஞ்சு நுழைஞ்சுடலாமா? உள்ள நுழையறதுக்கு you have to find a small hole இருந்தால உள்ள நுழையலாமே. நுழையணும், அதுக்கு வந்து சரீரத்தை இன்னும் மெலிஞ்சு பண்ணணும் இல்லையா? அதுல இருந்து என்ன தெரியுது, அவ விரகத்துல தவிச்சுட்டு இருக்காங்கிறது. இப்ப இதுல வந்து எந்த அலங்காரத்தினால என்ன அலங்காரம் தெரியுதுங்கிறத பாக்கணும். அத்ர அமாந்தி இதி கவி நிபத்த பக்திரு பிரௌடோக்தி சித்தினா, காவியலிங்க அலங்காரத்திலிருந்து விசேஷோக்தி நமக்கு தெரிய போறது. அதை நோட் பண்ணிக்கோங்க, அங்க கீழே உங்களோட மெட்டீரியலை படிச்சுன்னு வந்துடலாம், அப்பதான் புரியும் அது. சோ அத்ர கவி நிபத்த வக்திரு தூத்யாஹ பிரௌடோக்தி மாத்திர சித்தேன நது பாரமார்த்திகேன, அதாவது அப்படியே மெலிஞ்சு போயிட்டே இருக்கா, இன்னும் மெலியரா, சோ தட் உன்னோட ஹிருதயத்துக்குள்ள நுழைஞ்சுடலாம். அப்படிங்கிறது வந்து கவியனுடைய ஒரு உலகத்துல இருக்கக்கூடிய விஷயம். ரைட்டா? இது வந்து இப்ப வாஸ்தவிகமா என்ன பாரமார்த்திகம், இது வந்து உண்மை கிடையாது. அப்புறம் சகல ஸ்திரீ பிரியதமஸ்ய தஸ்ய அபி பிரியதமத்வேன ஸ்திதி பிராப்தேஹே இதி பாவஹா, அதாவது சகல ஸ்திரீ பிரியதமஸ்ய தஸ்யாக அபி பிரியதமத்வேன, நீ உனக்கு வந்து மத்த ஸ்திரீக்களுடைய பிரியதமனா இருக்க, அதே சமயத்துல யூ ஆர் ஆல்சோ இந்த நாயிகாவனுடைய பிரியனாகவும் இருக்கிறார் அப்படிங்கிறது பாவம் இங்கே. அடுத்தது அமாந்தி இத்தியத்ர மகிளா சஹஸ்ர பரிதத்துவம் ஹேது, அவளுக்கு இடமே இல்லைங்கிறதுக்கு என்ன அர்த்தம் இங்க? அமாந்தித்வம் ஹேது இதி த்வாப்யாம் ஹேத்வலங்காராப்யாம் தனோஹோ தனூகரணே அபி தவ ஹிருதயே ந வர்த்ததே இதி விசேஷோக்தி. சோ இந்த இடத்துல வந்து ஹேத்து அலங்காரம்னா காவியலிங்க அலங்காரம், அவ வந்து உன்னுடைய ஹிருதயத்துல அவளுக்கு இடம் இல்லைங்கிற காரணத்துனா, ஏன் அப்படின்னா எல்லாரும் இருக்கா அப்படிங்கிற ஒரு ஹேத்து இருக்கு, இடம் கிடைக்கலங்கிற காரணத்தினால தன் சரீரத்தை அவர் மேலும் மெலிதாக்கி கொள்கிறாள் அப்படிங்கிற ஒரு ஹேத்துவும் அங்க வருது. சோ உன் ஹிருதயத்துல இடம் இல்லைங்கிறது ஒரு ஹேத்து, அந்த ஹேத்துவனால அவ என்ன பண்றான்னா, ரிசல்ட் என்னன்னா,
மெலிஞ்சு போகிறதுக்கு ட்ரை பண்றா அப்படின்னு ரெண்டு ஹேத்து அலங்காரம் இங்க வந்து ஸ்லோகத்துல இருக்கு. இதுதான் வாச்சியார்த்தம். அது காவியலிங்க அலங்காரம்ங்கிறோம். எய்தர் காவியலிங்கம்னு சொல்லலாம் இல்லைன்னா ஹேத்து அலங்காரம். இந்த காவியலிங்கத்துல இருந்து நமக்கு என்ன தெரியறது, இப்ப தூதி வந்து இத நாயகன்ட்ட சொல்றான்னா இன்னமும் அந்த நாயகன் அவள் இடத்துல போகலன்னு தானே அர்த்தம். அவன் இன்னும் அவளை விட்டு விலகி இருக்கான்னு தானே அர்த்தம். அப்போ இத்தனை அவ வந்து தன்னுடைய சரீரத்தை மெலிஞ்சு மெலிய வைத்தாலும் மெலிய வச்சா தவ ஹிருதயே ஸ்பேஸ் இருக்கணுமோ இல்லையோ, அவகாசா இருக்கணுமோ இல்லையோ, ஆனா அவகாசா ததாபின வித்தியதே அப்படிங்கறதுனால விசேஷோக்தி. விசேஷோக்திங்கிறது என்ன, காரண சத்வே காரிய அபாவகா. விசேஷோக்தியினுடைய டெபினிஷன் வந்து காரிய சத்வே இல்ல காரண சத்வே காரிய அபாவஹா அவகாச ஹிருதயே ஸ்தான பிராப்தியை ஸ்வல்ப அவகாச ஹிருதயே, ஒரு குறைச்சலாக குறைவாக இடைவெளி இருக்கக்கூடிய ஹிருதயத்தில் ஸ்தான பிராப்தியை ஸ்தானத்தை அடைவதற்காக அங்க மெலிஞ்சரணம் சரீரத்தை மெலிய வைப்பது என்ற காரணம் இருந்த பொழுதிலும் அந்த காரணம் இருந்த பொழுதிலும் ஸ்தான பிராப்தி ரூப காரிய அபாவாது அவனுடைய ஹிருதயத்தில் இடம் கிடைக்கவில்லை என்ற ஒரு காரியம், அந்த காரிய இடம் கிடைப்பது என்ற காரியம் இல்லாமல் இருப்பதன் காரணம் இங்க வந்து உங்களுக்கு விசேஷக்தி வந்துருது. இது வந்து எங்கேயமா தான் இருக்கு, இத டைரக்டா வந்து ஸ்லோகத்துல சொல்லல. அலங்காரம் வருதா, ஒன்னு வாச்சியார்த்தம் இன்னொன்னு வியங்கியார்த்தம். வாச்சியமா இருக்கிறது உங்களுக்கு காவியலிங்கம். வாச்சியத்துல என்ன சொல்றா, வாச்சியம்ங்கறச்சேயே பிளைனா லிட்டரல் மீனிங். வாட் இஸ் தி லிட்டரல் மீனிங்? ஷி இஸ் நாட் எபிள் டு ஃபைண்ட் எ ஸ்பேஸ் சோ ஷி இஸ் டயட்டிங். மெலிஞ்சு போயிருக்கா, அதாவது அவ மெலிஞ்சு போகிறா, ஹிருதயத்துல இடம் இல்லைங்கிறதுனால அவ மெலிஞ்சு போகிறா, இவ்வளவுதான் சொல்றா, அதுக்கு மேல வேற சொல்லல. இதுல இருந்து வெங்கையார்த்தம் என்ன தெரியறதுன்னா, இத்தனை தன்னுடைய சரீரத்தை மெலிஞ்சுண்டா உன்னுடைய ஹிருதயத்துல இடம் கிடைக்கணுமோ இல்லையோ, அப்படியும் ஹிருதயத்துல இடம் கிடைக்கலையேங்கிறது வெங்கமா தெரியறது, அது விசேஷோக்தி அலங்காரம். புரியுதா? ஒரு ஒரு தடவை அந்த இத பாத்துடலாம். ஆமா, சோ இதுல இப்ப என்ன எடுத்து வக்திரு ப்ரௌடோக்தி ஃபர்ஸ்ட் பார்த்தோம். வஸ்துனா வஸ்துனா சிகரிணி, அந்த சிகரிணி கொனுநாமங்கறத பார்த்தோம். அதர சாம்யம் லபதே வாச்சியார்த்தம். வாச்சியார்த்தம் வந்து நாயிகாயா அதர புண்ணிய புண்ணியாதி அதிசய லப்யா, வெங்கியார்த்தம் வந்து வசந்த, அதுக்கப்புறம் இதுலதான் விசேஷ ஒரு குட்டி பூர்வபக்ஷி அண்ட் இது மாதிரி ஒண்ணு சொல்றீங்க. கேள்வி முதல்ல என்ன, கவி நிபத்த வக்துஹு ப்ரௌடோக்திரபி கவேஹே ப்ரௌடோக்திஹி ஏவ கவினா ஏவ கிஞ்சித் விஷயம் கல்பயித்வா தேன வக்த்ரா ததா ததா படித்தத்வாத் கவிநிபத்தவக்திருத்வேன பிருதக் உபாதானம் கிம் பிருதக் உபாதானம் இது. இப்ப கேள்வி என்ன புரிஞ்சுக்கணும்னா, கவி பிரௌடோக்திக்கும் கவி நிபத்த வக்திரு பிரௌடோக்திக்கும் ஏன் தனித்தனியா நம்ம போட்டுக்கணும்? கவியனுடைய ஒரு உலகத்துல நடக்கக்கூடிய விஷயம் தானே, வெளி உலகத்துல நம்ம பார்க்காதது தானே, வெளி உலகத்துல பாக்குறது வந்து ஸ்வத சம்பவி, ரைட்டா? ஜிக்னாசான்னு போட்டு எழுதியிருக்காரு அந்த இடத்துல உங்களுக்கு மெட்டீரியல்ஸ்ல. சோ கவி நிபத்த வக்துஹு பிரௌடோக்திரபி கவேஹே பிரௌடோக்திஹி ஏவ வக்திரு பிரௌடோக்தியும் கவி பிரௌடோக்தியும் ஒண்ணுதானே, இது ரெண்டுத்தையும் யூ குட் ஹவ் கம்பைன்ட் இன்டு ஒன் செக்ஷன் அண்ட் சே இட் ஆஸ் கவி பிரௌடோக்தி, ஏன் பிருதக் கிமர்த்தம் பிருதக் உபாதானம் இது அப்படின்னு கேள்வி. அதுக்கு சமாதானம் சொல்றார்,
கவேஹே கவி நிபத்த வக்துஹு இவ ராகாதி ஆவிஷ்டதா ந அனுராக உற்சாக ஆவேச யுக்ததா ந பவதி அபிச்ச கவி நிபத்த வக்திரு பிரௌடோக்திஹி கவி பிரௌடோக்தேஹே அதிகம் சஹிருதய சமத்கார காரிணி வர்த்ததே அதஹ பிருதக் ரூபேண பிரதிபாதிதா. கவி பிரௌடோக்தியில நீங்க வெறும் டிஸ்கிரிப்ஷனை விட ஒரு இந்த மாதிரி இந்த சிகரிணி கொனுநாமாவா இருக்கட்டும் இல்லைன்னா மகிளா சஹஸ்ர பரிதேயம் இருக்கட்டும், இந்த ஸ்லோகத்துக்கு முன்னாடி போன கிளாஸ்ல பார்த்த ஸ்லோகங்களை விட ஒரு சமத்காரம் ஜாஸ்தி, அதனால தனியா எடுக்கிறோம் அப்படிங்கிற. சோ கவி நிபத்த வக்துஹு இவ, ஒரு கவி நிபத்த வக்தாவை போல், ஏன்னா ஒரு வக்தாவனுடைய ஒரு உற்சாகத்தையோ அனுராகத்தையோ ஆவேசத்தையோ டைரக்டா அவன் சொல்ற மாதிரி இருந்ததுன்னா த பேஷன் கேன் பி ரிவீல்ட் ஈவன் மச் மோர் அண்ட் இட் வில் பி மோர் அட்ராக்டிவ் டு த சஹ்ருதயம். கரெக்ட். இஸ் கவி பிரௌடோக்தி வெறும்னு கவி வந்து டிஸ்கிரிப்ஷன், அவனுக்கு அவன் அப்படி சொன்னான், அதாவது அவன் தன்னுடைய இன்டென்ஷனை ரிவீல் பண்ற மாதிரி சிலது சொல்றது அவ்வளவு தூரம் அழகா வராது. டெஃபினெட்லி ஒரு ஒரு வக்தாவனுடைய சொல்லு இன்னும் வசத்தியா இருக்கும். பாத்தீங்கன்னா இந்த மூணாவது சர்க்கத்துல இப்ப குமாரசம்பவம் எடுத்தோம்னா மூணாவது சர்க்கத்துல வசந்த ரித்துவை டிஸ்கிரைப் பண்ணிட்டே போவார். வசந்த ரித்துவனை டிஸ்கிரைப் பண்றச்சே கவி ப்ரௌடோக்தி தான் அந்த இடத்துல நிறைய. பப்பௌ ஸ்வாம் ஒரே ஒரு புஷ்பத்திலிருந்து ரெண்டு வண்டு, ஒரு மேல் ஆண் வண்டும் ஒரு பெண் வண்டும் ஒரே புஷ்பத்திலிருந்து மதுவை குடிச்சது அப்படின்னு ஒரு டிஸ்கிரிப்ஷன் எல்லாம் இருக்கும். இந்த மாதிரி அதெல்லாம் வந்து பில்டப் இருக்கே தவிர அதை விட சமத்காரம் என்னன்னா பின்னாடி வந்து பரமசிவன் அம்பாளை வந்து தபஸ் பண்ணிட்டு இருக்கிறச்சே அவளை வந்து பாப்பார் பரமசிவன். அப்ப வந்து தபஸ் என்னத்துக்காக நீ வந்து சிவனை இது பண்ற அப்படின்னு அவர் நிந்தை பண்ணுவார். அதுக்கு முன்னாடி முதல்ல வந்து ஒரு பிரம்மச்சாரியா தான் நுழைவர், ஒரு டிஸ்கைஸ்ல வந்து அம்பாளை வந்து டெஸ்ட் பண்ணணுங்கிறதுக்காக வருவார். அப்ப வந்து அவர் கேள்வி கேட்கறச்சு அபிக்ரியார்த்தம் சுலபம் சமித்குஷம், உன்னுடைய தபஸுக்கெல்லாம் வந்து சமித்து குஷம் தர்ப்புல்லு இதெல்லாம் கிடைக்கிறதாமா, உன் சரீரத்தை நீ ரொம்ப வருத்திக்காத. ஃபர்ஸ்ட் லைன் வந்து ரொம்ப ருஜுவா ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா கேப்பார், உனக்கு வேணுங்கிறதெல்லாம் கிடைக்கிறதா அப்படின்னு சொல்லிட்டு செகண்ட் லைன்ல வந்து தன்னுடைய இன்டென்ஷன் ரிவீல் பண்ற மாதிரி கேப்பார், உன் சரீரத்தை உன் உடம்ப பாத்துக்கோமா, சாப்பாட்டியா இருந்தா கேப்பானா. அது வந்து சிவன் தன்னுடைய இன்டென்ஷனை ரிவீல் பண்ணுங்கிறதுக்காக தானே இப்படி சொல்றார், எனக்கு ஒண்ணு பிடிச்சிருக்குங்கிறத வந்து டைரக்டா சொல்றதுக்கு பதிலா அது அப்படி அழகா சொல்லுவார். நீ வந்து ரொம்ப இந்த வெயில்ல எல்லாம் அலையாத, உன் உதடு வந்து சாயம் போன மாதிரி இருக்கே அப்படின்பாரு. அந்த ஃபர்ஸ்ட் லைனுக்கும் செகண்ட் லைனுக்கும் தன்னுடைய ஒரு பேஷன் வந்து அந்த வக்திரு ப்ரௌடோக்தியில இன்னும் அழகா இருக்கும். அந்த இடத்துல தேர்ட் சர்க்கம், அந்த பிப்த் சர்க்கத்துல ஒரு ஒரு சுங்காரத்தினுடைய உத்தீபனம் இன்னும் அழகா இருக்கும் அதுல. இதை விட அதுதான் இவர் சொல்ல வர்றீங்க. சோ கவேஹே கவி நிபத்த வக்துஹு இவ ராகாதி ராகாத்யாவிஷ்டதா, ராகத்தினுடைய ஒரு ஆவேசம் டெஃபினட்டா இன்னும் ஜாஸ்தியா இருக்கு கவி ப்ரௌடோக்திக்கு, ஜாஸ்தியா இருக்கு கவி இதை விட கவி ப்ரௌடோக்தியை விட கவி நிபத்த வக்திரு ப்ரௌடோக்தியில ஜாஸ்தியா இருக்குங்கிற. அதனால லைக் காளிதாசகா ஒரு மேகத்தை வச்சு தூதன் வச்சு ஹவுயி வக்திரு சொல்றார், ஹவுயி டசன்ட் டைரக்ட்லி சொல்லாம ஹவுயி சேஸ் இட் இஸ் மோர் பியூட்டிஃபுல் தேர். அதுல வந்து ஏன்னா அந்த ஹியூமன் டச் ஆஃப் யக்ஷனோ அந்த மேகமோ இருக்கிறச்சு உங்களுக்கு இன்னும் அழகா இருக்கு, அதனாலதான் அது வந்து இன்னும் சமத்காரமா இருக்கு. ஹிருதய சஹிருதய சமத்கார காரிணி வர்த்ததே அப்படிங்கிற. சோ இப்ப அடுத்தது இன்னொரு ஒரு கேள்வி, என்ன கேள்வி, எத்திர அலங்காரஸ்ய, அந்த ஏஷுக்கு வந்து உங்களோட டெக்ஸ்ட்ல மெட்டீரியல்ல பாத்தேன்னா ஒரு ஜிக்னாசா சமாதானம் இருக்கும். எத்ர அலங்காரஸ்ய வ்யஞ்சகத்வம் உக்தம் தத்ர அலங்காரியஸ்ய வஸ்துனஹ அபி வ்யஞ்சகத்வம் அஸ்தி ஏவ இதி கதம் அலங்காரஸ்ய பிரதக் உபாதானம். இங்க வந்து வஸ்துனா அலங்காரஹான்னு சொன்னோம், வஸ்துனா அலங்காரஹாங்கிறச்சே அலங்காரம்ங்கிறது வ்யஞ்சகமா ஒரு எப்படி சொல்றது அலங்காரஸ்ய வ்யஞ்சகத்வம் உக்தம், அலங்காரம் தெரியறச்சு இட் ஹேஸ் டு தேர் இஸ் ஆல்சோ அன் ஐடியா விச் இஸ் சஜஸ்டெட், தட் ஐடியா விச் இஸ் சஜஸ்டெட் ஹேஸ் அன் அலங்காரா இன் இட், அப்படித்தானே வருது. இப்போ அலங்காரம்ங்கிற ஒரு ஐடியா எடுத்துட்டோம்னாலே இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் சந்திர இவ முகம் ராஜ அப்படின்னு இருக்கு ஒரு ஸ்டேட்மெண்ட். இப்ப இந்த இடத்துல வந்து சந்திரன் எவ்வளவு அழகா இருக்கோ அது போல முகமும் அழகாக இருக்கிறதுங்கிற ஒரு ஐடியாவை
ஒரு அணிகலனை போட்டு நம்ம வந்து அழகுபடுத்துறோமா இல்லையா? சந்திர இவ முகம்னு சொல்லி உபமாங்கிற ஒரு அலங்காரத்தை போடுறோமோ இல்லையோ? அப்போ அலங்காரகாங்கிற ஒரு பொருள் எங்கெங்கெல்லாம் நம்ம பாக்குறோமோ அந்த இடத்துல அலங்காரிய வஸ்து ஒண்ணு இருக்கா இல்லையா? இருக்கணும், கண்டிப்பா இருக்கோ இல்லையோ? அதே போல இந்த இடத்துல இப்ப வந்து அலங்காரஸ்ய வியஞ்சகத்துவம் உக்தம் தத்ர அலங்காரியஸ்ய வஸ்துநகாபி வியஞ்சகத்துவம் இருக்கோ இல்லையோ? இப்ப உத்ப்ரேக்ஷன் சொன்னோம், அந்த இந்த ஸ்லோகத்திலேயே காவியலிங்கம் இருக்கோ இல்லையோ? காவியலிங்கத்தில இருந்து உங்களுக்கு வந்து விசேஷோக்தி வருதுங்கிறோம்னா காவியலிங்கம்ங்கிற அலங்காரம் ஒரு வஸ்துவை தானே அந்த ஸ்லோகத்துல அலங்காரம் பண்றது. அப்ப அந்த அலங்காரிய வஸ்துனா அப்ப அலங்காரஹானே சொல்லிட்டு போலாமே. வை டு யூ நீட் அலங்காரேன அலங்காரஹான்னு தெரியணும் அப்படின்னு கேக்குற. எதுக்கு கதம் அலங்காரஸ்ய பிருத்தக் உபாதானம் அலங்கார வ்யஞ்சன ஸ்தலே ரூபண உத்ப்ரேக்ஷ வ்யதிரேக இத்யாதி மாத்ரஸ்ய உபமேயே உபமான ஆரோபணம் ரூபணம் யதா தம்மில்லே நவமாலிகா சமுதய இத்யாதோ கீர்த்திராசௌ நவமல்லிகானாம் உதயாதீனாம் ஆரோபணம் உத்ப்ரேக்ஷணம். எங்க ஆன்சரே சொல்லல, இருங்க. அலங்காரஸ்ய ஏவ முக்கியத்துவம் பிராதான்யம் அந்த இடத்துலங்கிறார். இப்ப வந்து முன்னாடி சொன்னக்கூடிய அந்த சொல்ல சொன்ன அந்த 12 வெரைட்டிஸ் இருக்கோ இல்லையோ, அந்த 12 வெரைட்டிஸ்லயுமே எங்க அதாவது 12 வெரைட்டிஸ்னா ஹி இஸ் லீவிங் அவுட் வஸ்துனா வஸ்து, 4 வஸ்துனா வஸ்துவை விட்டுடுறாரு, 3 வஸ்துனா வஸ்துவை விட்டுட்டு உங்களுக்கு வந்து சொல்றாரு இந்த வெரைட்டியை மாத்திரம் சொல்றாரு, 12 வெரைட்டியா சொல்றாரு. அந்த 12 சாரி இருக்கிற எல்லா 12 வெரைட்டிலையும் இப்ப என்ன ஆயிடுறதுன்னா அலங்கார வ்யஞ்சன ஸ்தலே அலங்காரம் வியங்கியமாக தெரியக்கூடிய ஸ்தலத்துல அந்த இடத்தில் ரூபணம் உத்ப்ரேக்ஷணம் வ்யதிரேச்சனம் வ்யதிரேச்சனாதி மாத்திரஸ்ய அந்த இடத்துல என்ன ஆறுது உபமேயே உபமான ஆரோபணம் ஆரோபணம் நம்மில்லே நவமல்லிகா சமுதயங்கிறச்சு அந்த இவனுடைய கீர்த்தியானது ஒவ்வொரு அங்கத்துல ஒவ்வொரு புஷ்பமா ஆகிறது, ஒரு ஹாரமா ஆகிறது, மார்பகங்கள்ல சந்தனமா ஆகிறதுன்னு ஒரு ஸ்லோகம் பார்த்தோம். அந்த வந்து ரூபக அலங்காரம் எந்தெந்த இடத்துல சந்தனத்து மேல கீர்த்திய ஆரோபம் பண்றான், கீர்த்தி ராசோ ஆர் கீர்த்தி ராசியில உபமேயே நவமல்லிகானாம் உதயாதீனாம் ஆரோபணம் கிரியதே. ஃபர்ஸ்ட் ஒன் உத்ப்ரேக்ஷால என்ன பண்றோம், உபமேயஸ்ய உபமான ஆத்மனா சம்பாவனம் அந்த மல்லிகா முகுலே சண்டிங்கிற இடத்துல இத்தியாதோ மதுவிரத குஞ்சனே அந்த வண்டனுடைய சங்கவாதனத்தை நம்ம சம்பாவனா பண்றோம். இது சங்கவாதனமோ அப்படின்னு நம்ம வந்து ஒரு ஃபேன்சி பண்றோம் அந்த இடத்துல. அதுக்கப்புறம் வெத்திரேக அலங்காரத்துல என்ன பண்றோம்னா உபமேயத்து உபமானாது ஆதிக்கம் வர்ணியதே அதவா நியூனத்துவம் வர்ணியதே. எங்க வந்து இது இதை விட வசத்திங்கிற ஒரு டிஸ்கிரிப்ஷன் இருக்கோ அந்த மாதிரி நம்ம உபமேயத்தை விட உபமானம் வசத்தின்னு சொல்றது அந்த ஒரு பீஜத்தை வச்சுட்டுதான் நமக்கு வந்து எங்கேயுமே தெரியறதுங்கிற ஆதிசப்தாது உபமா நிர்வாகாணாம் உபமான உபமேய சமீகரணாதீனாம் கிரகணம் அப்படின்னா ஏன் மத்த அலங்காரங்களையும் நீங்க எடுத்துக்கோங்க, அப்பன்னுத்தி அலங்காரம் இதெல்லாமும் எடுத்துக்கலாம். இத்தியாதி மாத்திரஸ்ய பிராதான்யம் சஹிருதய சம்வேத்யம் அஸ்தி. இப்போ இத வந்து சிம்பிளா முடிச்சு விடுறார் இந்த கேள்விய. சஹிருதய சம்வேத்யம் விடுற பிராதான்யம் எது வசத்தி, வஸ்து வசத்தியா இல்ல அந்த ரூபக அலங்காரம் வந்து வசத்தியா இருக்கா அப்படிங்கிற அந்த இம்பார்ட்டன்ஸ் வந்து யாருக்கு தெரியும்னா சஹிருதய குண்டிதான் தெரியும். நீ தேவையில்லாத கேள்வி கேட்காதங்கிற. அதனால நது ரூபியாதீனாம் ஆரோப்பியமானானாம் முகாதீனாம் அந்த இடத்துல முகத்துக்கு கீர்த்திக்கு ஒன்னும் பெரிய பிராதான்யம் கிடையாது. கீர்த்தி வந்து அந்த அமர ஸ்திரீகளுக்கு தேவ ஸ்திரீகளுக்கெல்லாம் வந்து அதுக்காக மல்லிகை பூ மாதிரி இருக்கு, முத்துமாலை மாதிரி இருக்குங்கிறது முத்துமாலைக்கு தான் அந்த ரூபணத்துக்கு தான் உங்களுக்கு ஆதிக்கமே தவிர பிராதான்யமே தவிர அது அவருடைய கீர்த்திக்கு ஒன்றும் பிராதான்யம் கிடையாது.
இது எப்படி அழகா வர்ணிச்சிருக்காரு, இப்படி எப்படி ஆரோபம் பண்ணி சொல்லியிருக்காரு கவிங்கிறதுல தானே உங்களுக்கு சமத்காரமே இருக்கு. ஆமா அந்த ஆமா அலங்காரத்தினாலதானே நமக்கு தெரியறது, வஸ்துனால ஆமா தெரியலையேங்கிற இல்ல ஆமா இல்லையா, அந்த ரூபணத்தினாலதான் நமக்கு வந்து இத்தனை வியாபிச்சு இருக்கா அவனுடைய கீர்த்தி அப்படின்னு நமக்கு தெரியும். ரைட்டா? சோ அலங்காரம்ங்கிறது தேவை. ஈவந்தோ அலங்காரம் வந்து ஒரு அலங்காரிய வஸ்து இருந்தா கூட உங்களுக்கு அந்த அலங்காரத்துக்கு தான் பிராதான்யம் இருக்கே தவிர, அந்த அலங்கார பிராதான்யத்தினாலதான் எனக்கு வந்து எங்கே அர்த்தமே தெரியறது, சஜஷனும் தெரியறது, சமத்காரமும் இருக்கு இருக்கு அப்படிங்கிறது. இல்ல, அடுத்தது வந்து சப்தார்த்த சக்தி உத்பவம், அதாவது உபய சக்தி உத்பவம்னு இருக்கோ இல்லையோ. இப்ப முதல்ல பார்த்தது சப்தசக்தி உத்பவம், ஆமா அர்த்த சக்தி உத்பவம் பார்த்தோம், இப்போ மூணாவது வந்து உபயசக்தி உத்பவம். இதுல வந்து இது ரெண்டு விதமா பாக்கணும்.